இந்த குரு பூஜைக்கு வரல அப்படின்னு கேள்வி வந்து இந்த ஆளால் கேட்கப்பட்டிருக்குது. வேண்டுமென்று இந்த நபர் என்ன கேட்ட, இந்த நபர் தயார் செய்யப்பட்டு அவரோட ஒரு வில்லங்கத்தை இழுக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு இப்படி ஒரு அஜெண்டாவாக ஆக்குறதுக்கான ஒரு முயற்சியை தான் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை அடியாட்களாக தங்கள் படையில் இணைப்பதற்கான பார்ப்பன புத்தி தான் யாரு, அர்ஜுன் சம்பத்தினுடைய அந்த பேச்சு. எனவே தேவர் சமூகத்தினர் என்றால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லாம் ஒரு இவர்களுக்கு அடியாள்கள் வேலையில் செய்ய போவார்கள், அடியாட்களாக பார்க்கக்கூடிய ஏற்பாடு. தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை உடனே நீ மன்னர் பரம்பரை, நீ அருவாள் எடுத்துக்கோ, பட்டாக்கத்தி எடுத்துக்கோ, நீ போய் அவனை வெட்டு குத்து என்ற இந்த மாதிரியான ஒரு பார்வையிலிருந்துதான் இதை பார்க்கிறார்கள். எனவே வன்னியர் என்பது அக்னி சட்டியில் இருந்து பிறந்தவர்கள், கத்திக்கப்படா ஓடு பிறந்தவர்கள் என்பதுமே அவர்களையும் நீங்க எங்களுடைய அடையாள்களா என்றுதான் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அது அக்னி சட்டி என்பது வந்து அடையாளம் அல்ல, அது அவமானம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்த நம்ம பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், இடதுசாரி ஆய்வாளர் தோழர் சூர்யா சேவர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப அர்ஜுன் சம்பத் விஜய் சேதுபதியே எட்டி உதைத்தால் 1001 ரூபாய், இதற்கு முன்னால சூர்யாவை அடிச்சா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இப்பெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்படி அரசியல் தலைவர்களை இப்படி தாக்குவதற்கு தூண்டுகிற இந்த வகையான பேச்சு, அதை முதல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு உண்டு, மயிர் விளக்கும் விவாதம்னு சொல்லுவாங்க. இந்த மயிர் விளக்கும் விவாதம்ங்கிறது சொல்லு எதுக்கு வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வேலை வெட்டி இல்லாத நேரத்தில் இந்த இவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த அஜெண்டா வந்து இந்த மாதிரியான மயிரை பிளக்கிற விவாதத்தை நடத்துறது தான் இவங்களுடைய வேலை. அந்த பூதத்துக்கு எஜமானனாக இருக்கிற மாதிரி இவன் வந்து இவனுக்கு நாக்பூர் போட்ட உத்தரவு தான் இந்த உத்தரவு, இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆளுகளுக்கு. அதனால சும்மா இருக்கிற நேரத்துல என்ன செய்வாங்க, இந்த மயிர் விளக்கும் விவாதத்தை பூதத்தை வச்சு இந்த மனுஷன் எப்படி செஞ்சானா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இவங்களுடைய வேலை ஒண்ணு. அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு சாமியாரை போய் பார்த்த வீடியோ ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? அந்த வீடியோல வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஐயா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப இருக்கேன், சொந்த வீடு கூட இல்லை, வாடகை வீட்டுலதான் நான் குடியிருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஆளு. ஆனா அடிக்கிறதுக்கு 1100 ரூபாய் எங்க இருந்து வருதுன்னா, இப்ப போய் 10 அடி அடிச்சோம்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும். அப்படின்னா அர்ஜுன் சம்பத்திட்ட காசு இருக்குன்றது நல்லா தெரியுது. எது நீங்க வந்து என்னன்னா, அதாவது யாருக்கு அடிமை சேவகம் செய்கிறோமோ அவர்களுக்கு ஆதரவாக அவ்வப்பொழுது கூவி கொண்டு திரிவது ரோட்ல. விஜய் சேதுபதி குறித்து அவர் என்ன சொன்னாரு வச்சாருங்கிறது அவர் தரப்பிலிருந்து இன்னும் வாதமாக வரல. ஒருத்தர் செல்ஃபி எடுக்கணும்னாரு வச்சாரு போனாரு, அதை ஒட்டி நடந்தது. அந்த நபர் இப்போது வெளியே வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு ஜாதி அடையாளத்தை காட்டி கொண்டிருக்கிறார். அந்த ஜாதி அடையாளத்தை ஒரு நபர் காட்டி விட்டால் அவர் பின்னால் அந்த ஜாதியினர் எல்லாரும் திரண்டு நிற்கிறதா அர்த்தமும் இல்லை. எது அதுல ஜெய் பீம் படத்துல சொன்ன வசனத்தை தான் நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். எல்லா சாதியிலையும் அயோக்கிய பயலும் இருப்பான், எல்லா சாதியிலையும் நல்லவனும் இருப்பான். இது அந்த சாதியில இருக்கிற அயோக்கிய பயலா இருப்பான்னு நினைக்கிறேன். போன இடத்துல ஒருத்தட்ட பேசுறாருன்னு சொன்னா அவருக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா ஒதுங்க தெரியணும், அதை விட்டுட்டு போய் வம்பு பண்ண மாதிரிதான் இப்ப தெரியணும். விஜய் சேதுபதி தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு பத்திரிகையில அது விளக்கமாக செய்தி வந்திருக்குது. என்னன்னா, நான் எந்த வகையில் அவர் வந்து அந்த நபர் நேரடியா வந்து நீ என்ன சாய்தானே அப்படின்னு கேட்டாரு. அப்போ வந்து அவர் வந்து போதையில இருந்ததாக தெரிஞ்சது, மாஸ்க் போட்டிருந்தாரு, அதனால அவர்கிட்ட பேச மேற்கொண்டு தொடரல. அதுக்கு பிறகு வந்து அவரு நீ ஏன் குரு பூஜைக்கு வரல அப்படின்னு கேட்டாரு. அந்த இந்த குரு பூஜைக்கு வரல அப்படின்னு கேள்வி வந்து இந்த ஆளால் கேட்கப்பட்டிருக்குது. அவரை சாதி ரீதியா கார்னர் பண்றதுக்கான முயற்சியை செஞ்சிருக்கிறாங்க. அதை செஞ்சுட்டு ஏதோ ஒரு தேச பணி செய்து விட்டதாக தரப்பில் சொல்லப்படுகிறது. இப்போ வந்து ஒரு இப்போ விஜய் சேதுபதி தரப்புல நாங்க வந்து அவரை உயர்வா மதிக்கிறோம், முத்துராமலிங்க தேவர் அவர்களை உயர்வா மதிக்கிறோம், அவரை வந்து நான் குறைச்சலாம் வந்து மதிப்பிடல, இந்த நபர் பொய் சொல்கிறார் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க நிரூபிக்கணும், குரு பூஜைக்கு வரணும், அவர் ஒரு பொசிஷன்ல இருக்காரு, மக்கள் மத்தியில இயங்குறாரு, வேலை பாக்குறாரு, அவரை குரு பூஜைக்கு எழுதிட்டு வர்றது அப்படிங்கிறது முத்துராமலிங்க தேவருக்கு புகழ் சேர்ப்பதா? அவர் வந்து வெளிப்படையாக ஒரு விருது வழங்கும் விழாவில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அறிவிச்சார், ஜாதியை வைத்து மதத்தை வைத்து அவர்கள் பின்னால் அழைப்பவர்கள் பின்னாடி நீங்க போகாதீங்க. அவர் ரசிகர்களுக்கு சொன்ன வார்த்தை போகாதீங்க, ஏன்னா ஜாதிக்கு ஒண்ணுன்னா கூப்பிடுவான், மதத்துக்கு ஒண்ணுன்னா கூப்பிடுவான், நமக்குன்னா ஒண்ணுக்கு வரமாட்டான் ஒருத்தனும். ஜாதி மதம் என்பது பிழைப்பிற்கான ஒரு ஏற்பாடுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்ப அது வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனை பார்த்து நீ அங்கே வந்தியா, நீ இங்கே வந்தியா, கூப்பிடணும்ன்ற தேவை இருக்கு, அது அவருடைய விருப்பம்.
போறது போகாதது அதெல்லாம் அவருடைய விருப்பம். வேண்டுமென்றே இந்த நபர் என்னை கேட்ட அந்த நபர் தயார் செய்யப்பட்டு அவரோட ஒரு வில்லங்கத்தை இழுக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு இப்படி ஒரு அஜெண்டாவாக ஆக்குறதுக்கான ஒரு முயற்சியை தான் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நபருடைய பின்னணியில் இவரை இயக்கியது யார், இவர் யார் போய் அந்த இடத்துல நீங்க அதுவும் குடிச்சிட்டு போய் நின்றுருக்காரு அப்படிங்கிறதும் வந்திருக்கிறது. அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா முறைப்படியாக அந்த நபர் அன்னையோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, அப்ப திரும்ப அந்த நபர் வந்து வெளியே பேட்டி கொடுப்பதும் அதை பிரச்சனையாக மற்றவர்கள் ஆக்குவதும் என்று வந்தால் அந்த நபர் கைது செய்யப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். முத்துராமலிங்க தேவரை உள்ள கொண்டு வந்து அவரை முன்னாடி நிப்பாட்டி ஒரு டிஃபென்ஸ். இப்ப வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. இப்ப அவர் வந்து பொதுவில் இப்போ சமீபத்த நாட்கள்ல ஆட்சி அமைஞ்சிருக்கிற முக ஸ்டாலின் அவருடைய அரசை பாராட்டுகிறார், எனக்கு நம்பிக்கை அளிக்குதுன்னு சொல்றாரு, தமிழ் இனம் உணர்வு சார்ந்து நிற்கிறார், பேரழிவாளன் விடுதலைக்காக நிற்கிறார். அவரை இதுக்கு முன்னால வந்து தெலுங்கர் அப்படின்னு ஒரு பரப்புரை நடந்தது. அவர் வந்து நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, என்னுடைய சாதி அடையாளத்தை சொல்லிதான் நான் உனக்கு வந்து நான் தமிழ்னு ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப அடுத்த கட்டமா முத்துராமலிங்க தேவரை முன் வச்சு இப்படி சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் சிலர் அந்த பரப்புரை செய்யறாங்க. இது ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தான் சங் பரிவார அமைப்புகள் என்பது வரலாறு இருக்கிறது. நீங்கள் வந்து சவர்க்கார் வந்து விடுதலை போராட்டத்தை ஆதரிக்காமல் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக படை திரட்டுகிறார். நேதாஜி ஒரு படை திரட்டி வெள்ளையர்களை எதிர்த்து போராடுகிறார். நேதாஜி படைக்கு தென்பகுதியிலிருந்து தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நூற்றுக்கணக்கான பேரை அனுப்பி வைத்தவர், ஆயிரக்கணக்கான பேரை அனுப்பியவர் முத்துராமலிங்க தேவர். அப்படித்தான் போனாங்க. எனக்கே தெரியும், இந்த திருநெல்வேலிக்கு பக்கத்துல மறுகால் குச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, நாங்குநேரி போற ரோட்டு மேல இருக்கு அந்த ஊரு. அந்த ஊர்ல இருந்து போன 123 பேர் இன்னைக்கு வரைக்கும் ஊர் திரும்பல. எங்க வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல அந்த ஊர் இருக்கு, மறுகால் குச்சின்னு ஒரு ஊரு, முழுக்க மறவர் சமூகத்தினர் வசிக்கக்கூடிய கிராமம். அந்த கிராமத்திலிருந்து போன 123 பேர் ஒன்னும் திரும்பி வரல. அவங்களை எல்லாம் அன்றைக்கு நேதாஜியினுடைய படைக்கு சென்றவர்கள். அப்படி படைக்கு சென்றவர்கள், நீங்க வந்து அந்த அந்த படையை அசாம் எல்லையில் வைத்து முறியடித்தவர் வெள்ளையனுக்கு ஆதரவான சவர்க்கார். போனவங்க இன்னைக்கும் பல ஆயிரக்கணக்கான பேர் நேதாஜி படைக்கு போனவங்க இன்னைக்கும் வீடு திரும்பவில்லை, நாட்டிற்காக போராட போனார்கள். அன்றைக்கு சவர்க்கார் வெள்ளையனுக்கு ஆதரவாக படை திரட்டி தேவர் அனுப்பிய ஆட்களை கொன்றவர் என்ற வரலாறு அவர் எழுதிய புத்தகத்திலேயே இருக்கிறது, அவர்கள் போட்ட தீர்மானத்திலே இருக்கிறது. நான் இன்றைக்கு கூட அது ட்விட்டர் பக்கத்திலே பதிந்திருக்கிறேன். அன்றைக்கு தேவர் சமூகத்தில் இருந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய எதிர்ப்பை வச்சு அன்னைக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பு தேசியம் பேசியவர் முத்துராமலிங்க தேவர்கள். இன்னைக்கு இவர்கள் ஜாதி ரீதியாக அவர்களை அணிதிரட்டுவதற்கு தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அடியாட்களாக தங்கள் படையில் இணைப்பதற்கான பார்ப்பன புத்தி தான் யாரு, அர்ஜுன் சம்பத்தினுடைய அந்த பேச்சு. எனவே தேவர் சமூகத்தினர் என்றால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லாம் ஒரு இவர்களுக்கு அடியாள்கள் வேலைகள் செய்ய போவார்கள், அடியாட்களாக பார்க்கக்கூடிய ஏற்பாடு. தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அந்த சமூகத்தில் இருந்தவர்கள், விடுதலைக்கு போராடியவர்கள் உண்டு, இந்த தமிழ்நாட்டு கோரிக்கைக்காக போராடியவர்கள் உண்டு, பல்வேறு பேர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். நீங்க பெரிய அளவிற்கு அதற்கான முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குறித்து விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக அது ஒரு பக்கம், தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் கூட தேவர் ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தினரையும் விஜய் சேதுபதிக்கு எதிராக திருப்பி நிறுத்துவது என்பது அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான காரியத்தை இந்த மூடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஒரு காலம் அது நடக்காது. ஏன்னா தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அடியாள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் என்ற அவர்களது பார்வையை இவர்கள் முறியடிப்பார்கள் என்றுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதுல இப்ப வந்து ஒரு பக்கம் விமர்சனம் வச்சுட்டார் அப்படிங்கிறதுக்காக நடிகர் விஜய் ஜோசப் விஜயா மாற்றப்படுகிறார், அதே போல கிறிஸ்தவ மிஷினரிகளோடு சேர்ந்து வேலை பார்க்கிறார் அப்படின்னு சூர்யா மேல ஒரு சார்ஜ். அவர் வந்து அந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக விமர்சனம் வைக்கிறார், நீட்டுக்கு எதிரான விமர்சனம் வைக்கிறார் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்தவ மிஷினரிஸ் கூட வேலை பார்க்கிறாரு. இப்ப விஜய் சேதுபதி, இப்ப தொடர்ந்து நடக்கிற இந்த நடிகர்கள் மீதான அட்டாக், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழர்கள் என்ன செய்யணும் இதுல? அதாவது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்ப்பனிய மயமாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். பார்ப்பனிய மயம் என்பது உன்னை விட நான் மேலானவன் என்ற ஒற்றை வரியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆதிக்க கோட்பாடு, அதுதான். நான் பார்ப்பனர்கள் என்று கூட சொல்லவில்லை, பார்ப்பனியம் என்ற கருத்தை தான் பெரியாரும் சொன்னார். நீங்க ஒரு ஆதிக்க கருத்தியலை கட்டமைக்க முயல்கிறார்கள், சமத்துவ கருத்தியலை இவர்கள் பேசுகிறார்கள், இவ்வளவுதான். இப்ப என் பேர் கூட சூர்யா சேவியர் இருக்கும், ஆனா நான் ஒரு கடவுள் மறுப்பாளன். நான் 30 ஆண்டு காலம் எந்த ஒரு வழிபாட்டு தலத்திற்கும் சென்றவன் அல்ல.
ஆனால் சேவியர் என்ற பெயரை வைத்தே கிறிஸ்தவன் என்று தாக்கக்கூடியதை நான் பார்த்திருக்கிறேன். நான் இன்னொரு ஓப்பனாவே கேட்கிறேன், நீங்க 1947 இந்தியா விடுதலை அடைகிறது, நீங்க வந்து இப்ப சொன்னீங்கல்ல மிஷினரி கிஷினர்லாம் ஒரு விஷயங்கள்லாம் பேசுறாங்கன்னு, 1947 இந்தியா விடுதலை அடையும் போது இந்தியாவில் இருந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 2.3, இன்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு பின்னாடி கிறிஸ்தவ மக்கள் தொகை 2.3. என்ன மதம் மாத்தினானுங்க இவங்க, இவர்கள் என்ன மதம் மாத்த, நான் கேட்கிறேன் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் இணையான ஒரு மத மாற்றத்தை இந்தியாவில் செய்தவர்கள் யார், அவங்கதான் செஞ்சாங்க, எல்லாரையும் இந்துன்னு ஆக்குனாங்கல்ல ஒரே நாள்ல, அதுதான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய மத மாற்றம். ஆனால் கிறிஸ்தவ மதமா ஏன் வளராம போச்சு, இந்தியா மாதிரியான 137 கோடி இருக்கக்கூடிய நாட்டுல கிறிஸ்தவ வந்து 2.3 ஏன் நின்னுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரே காரணம் அதுவும் பார்ப்பனிய கட்டுப்பாட்டிற்குள் சென்றது, கிறிஸ்தவம் ஜாதியாக இருக்கிறது. இங்க கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லை, கிறிஸ்தவ தேவர் இருப்பார், கிறிஸ்தவ நாடார் இருப்பார், கிறிஸ்தவ வன்னியர் இருப்பார், கிறிஸ்தவ கோணார் இருப்பார், ஜாதியாக இருந்த. நான் என்ன சொல்றேன்னா, இவர்களை வந்து கிறிஸ்தவர்களாக காட்டுவது இல்லாட்டி தமிழர்கள் விரோதிகளாக காட்டுவது என்பதெல்லாம் என்னன்னா, ஒன்று பார்ப்பனிய ஆதிக்க கட்டமைப்பை ஏற்றுக்கொள், அப்படி இல்லை என்றால் நான் உங்களை தாக்குவேன் அப்படிங்கிறது தான். ஆனால் சமத்துவத்திற்கு ஆதரவாக சமத்துவத்தை நிற்பவர்களுக்காக எதிர்த்து நிற்பவர்கள் முழுவதும் இது போன்ற குறியீடுகளால் தாக்கப்படுவது அப்படிங்கிறது தான் காலங்காலமாக நடந்து வந்திருக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுபடாது. சூர்யா அந்த ஜெய்பீம் படத்துல ஞானவேர் இயக்குனர் வந்து ஒரு இடத்துல ஒரு அக்னி சட்டிய வச்சுட்டாரு அப்படின்ன உடனே, ஏன் ஜாதியை நீங்க குத்தம் சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு நரேஷன் வருது. அவரை இத டார்கெட் பண்ணியே கிட்டத்தட்ட தமிழ் சாதிகளை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்ட்டு. விஜய் சேதுபதி மேல இவர் முத்தையா முரளிதரன் படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம், விளையாட்டு வீரராக நடிப்பது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருந்தார், உடனே அவரை வந்து அட்டாக் பண்றது. இப்படி இந்த கார்னர் பண்ணி படைப்பாளிகளை ஒரு பக்கம் தன்வயப்படுத்துவது அல்லது மிரட்டி கைக்குள் வைத்துக் கொள்வது, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து இப்ப வந்து இவர் ருத்ர தாண்டவம் இயக்குனர், அவரை போன்றவர்களை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கான முயற்சி, இது எல்லாமே ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரல்ல நடக்கிறதாகவே தோணுது. அது சரிதானா அல்லது எதேச்சியா நடக்குதா? அதாவது இதெல்லாம் திட்டமிட்ட அடிப்படையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே திட்டமிட்ட அடிப்படையில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டு காலமாக இதை செய்கிறார்கள். நீங்க அக்னி வந்து தமிழ் அடையாளமா, நீங்க வந்து அக்னி வன்னி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து சமஸ்கிருதத்துல அக்னின்னு பொருள், நீங்க வன்னி மர காடுகளில் வாழ்ந்த ஆதி தமிழ் குடியவர்கள், நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வனங்களில் இருந்துதான் மனித சமூகம் வனத்தை அகற்றி நகர்ப்புறமாக என்ன செய்தது, மாற்றியது. திண்டிவனம் என்பது புளிய மர காடு, சிதம்பரம் என்பது தில்லைவளக்காடு, கடம்பவனம் என்பது மதுரை, திருநெல்வேலி மூங்கில் வனம், அப்படித்தான் வனங்களில் வாழ்ந்தார்கள் மக்கள். வன்னிவன காடுகளில் வாழ்ந்த மக்கள் அவர்கள், எனவே வன்னியர்கள். சமஸ்கிருதத்துல வன்னிங்கிற சொல்லுக்கு அக்னின்னு பொருள் இருக்கு. எனவே இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க ஒரிசாவுக்கு போனீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு பக்கத்துல ஒரு அறை இருக்கும், அங்க ஒரு பாண்டா பார்ப்பனர் அமர்ந்திருப்பார்கள், அவங்ககிட்ட போய் ஆதி பழங்குடியினர்கள் எல்லாம் நாங்க என்ன பூர்வீகம்னு கேட்பாங்க, இவங்க எல்லாருமே நீங்க மன்னர் பரம்பரைன்னு எழுதி கொடுத்துட்டே இருப்பான், ஏன்னா அது ஒரு சத்திரியர்கள், நீங்க அங்கிருந்து வந்தீங்க போனீங்கன்னு, ஏன்னா நாங்கள் உங்களை அடக்குபவர்கள், எங்களுக்கு நீங்கள் சேவகம் செய்பவர்கள் என்று இன்றைக்கும் பாண்டாக்கள் இன்றைக்கு கூட அதை எழுதி கொடுத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் வாங்கி ஆகா நம்ம அந்த மன்னர் காலத்து அந்த வம்சமா அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்டு வெளியே சிரித்து கொண்டே வருவதை எல்லாம் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். ஆக தன்னுடைய பிறப்பு எது என்பது குறித்து எங்கிருந்தோ வந்தவனிடம் போய் இவர்கள் எழுதி வாங்கி கொண்டு பூரி அலைந்து கொண்டிருப்பதை பூரி ஜெகநாதர் கோவிலிலேயே நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் காலங்காலமாக செய்தார்கள். எல்லாருமே சத்திரிய வம்சம், மன்னர் பரம்பரை. மன்னன் என்றாலே சொல் என்ன சார், மக்களை அடக்கி ஆண்டவன் என்பதுதானே பொருள். மன்னர்கள் மக்கள் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், அவ்வளவுதான். உடனே நீ மன்னர் பரம்பரை, நீ அருவால் எடுத்துக்கோ, பட்டாக்கத்தி எடுத்துக்கோ, நீ போய் அவனை வெட்டு குத்து என்ற இந்த மாதிரியான ஒரு பார்வையிலிருந்துதான் இதை பார்க்கிறார்கள். எனவே வன்னியர் என்பது அக்னி சட்டியில் இருந்து பிறந்தவர்கள், கத்திக்கப்படாவோடு பிறந்தவர்கள் என்பதுமே அவர்களையும் நீங்க எங்களுடைய அடியாட்களா என்றுதான் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அது அக்னி சட்டி என்பது வந்து அடையாளம் அல்ல, அது அவமானம். வன்னி மரக்காடுகளில் வாழ்ந்த மூத்த ஆதி பழங்குடி என்ற அந்த அடையாளத்தோடு வன்னியர்கள் தமிழ் சமூகத்திற்கு முன்வர வேண்டும் என்பதைத்தான் வேண்டுகோளாக வைக்கிறோம். உழைக்கும் கூட்டம் என்றைக்கும் என்ன செய்யும், அது வந்து ஆதிக்கத்திற்கு அடிபணியாது, இது போன்ற கிளர்ந்தளக்குரியவர்களுக்காகத்தான் பேசும். அன்றைக்கு பெரியார் பேசப்பட்டார், இன்றைக்கு பேசப்படுகிறார், நாளையும் பேசப்படுவார். விஜய் சேதுபதி தனது கருத்தில் உறுதியாக நின்றால், விஜய் சேதுபதியோ அதை ஒட்டியவர்களோ ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா மனிதர்களுக்காகவும் நின்று போராடக்கூடியவர்கள்,
வரலாற்றில் நிலைத்திருப்பார்கள், விஜய் சேதுபதியும் நிலைத்து நிற்பார். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம். அரண் செய்தி நேயர்களுக்கும் நெறியாளர் மகிழ்நன் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.